தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னைக்கு டெல்லிக்கு போறாரு. டெல்லியில செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஆளுநர் தங்கி இருப்பார்னு சொல்றாங்க ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள். சனாதன தர்மம் குறித்து தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களை விட அதிகம் பேசக்கூடியவர் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழ்நாட்டில் சனாதன எதிர்ப்பு அதிகம். இதனாலேயே தமிழ்நாட்டில் சனாதன ஒழிப்பு மாநாடும் நடத்தப்படுது. சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு பங்கேற்றாங்க. இதுல சனாதனத்தை ஒழிப்போம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதுனால எழுப்பப்பட்ட சர்ச்சை இப்ப வரைக்கும் ஓயல. இந்த விவகாரத்துல தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருக்கிட்டையுமே விரிவான அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல கூட சனாதன ஒழிப்பை நியாயப்படுத்திதான் இருந்தாங்க. இதனால பாஜக படு உக்கிரமா இதுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு வராங்க. அதே நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேகர் பாபுவுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு பாஜக முட்டி மோதிட்டு வருது. இரண்டு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் ஆர் என் ரவி கிட்ட மனுவும் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு பாஜக. அத்துடன் தமிழ்நாடு முழுக்கவே நேற்று பாஜகவினர் மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம் என தீவிரம் காட்டினாங்க. சென்னையில தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை திடீரென ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இந்த நிலையில தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லிக்கு போறாரு. டெல்லியில செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் தங்கியிருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அமைச்சர்களையும் சந்திச்சு ஆலோசனை நடத்த இருக்காரு. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீட்டிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சரவையில தலையீட்டை காட்டியவர் ஆளுநர் ரவி. இதனால அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் விவகாரத்திலையும் டெல்லி அனுமதியோட சில எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆளுநர் மேற்கொள்ளக்கூடும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை ஆளுநர் அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற பட்சத்துல அதை எதிர்கொள்வதற்கும் திமுக தரப்பு இப்போதே தயாராயிட்டு வராங்க.